கருப்பு பூஞ்சை அல்லது மியூகார்மைகோசிஸ் நோய் தொற்று நாடு முழுவதும் கோவிட்-19 இரண்டாம் அலை பரவி வரும் நிலையில் ஒரு புதிய சவாலாக இந்த கருப்பு பூஞ்சை நோய் தொற்று உருவெடுத்துள்ளது. இந்த கருப்பு பூஞ்சை நோய் தொற்று நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டுள்ள நபர்களுக்கும் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் நோயாக இருந்தது. ஆனால் தற்பொழுது கோவிட்-19 பெருந்தொற்றிலிருந்து மீண்டு வந்தவர்களிடையே இந்நோய் தொற்று பெருமளவிற்கு காணப்படுகின்றது. யார் இந்த நோய் தொற்றினால் அதிகம் பாதிக்கப்படுவர்? கோவிட்-19 நோய் தொற்றிற்கு ஸ்டீராய்ட்ஸ் உட்கொண்டவர்கள், சர்க்கரை நோயாளிகள், தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் செயற்கை சுவாசம் மூலம் சிகிச்சை பெற்றவர்கள், நீண்ட காலம் ஆக்சிஜன் கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளிகள், மற்ற நோய்களுக்காக எதிர்ப்பு சக்தி குறைக்கும் மருந்துகளை உட்கொள்பவர்கள். இந்நோய் தொற்று எவ்வளவு ஆபத்துடையது? சரியான நேரத்தில் தக்க சிகிச்சை எடுக்காவிட்டால் இந்த கருப்பு பூஞ்சை மூக்கின் வழியாக மூளைக்கு பரவும் வாய்ப்பு உள்ளது. இந்நோயினால் உயிருக்கு ஆபத்து விளைவிக்க கூடிய பக்க விளைவுகள் ஏற்படலாம். இந்நோயின் எச்சரிக்கை அறிகுறிகள் என்ன? தலைவலி மற்றும் முகத்தில் வலி, மூக்கடைப்பு, கருப்பு நிற சளி, கண் வலி மற்றும் மேல் இமை இறங்குதல், இரட்டை பார்வை, பல்வலி மற்றும் பல் ஆடுதல், வாய் மற்றும் மூக்கின் உள்பகுதிகளில் கரும் புள்ளிகள், நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன? மேற்குறிப்பிட்டுள்ள அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று தென்பட்டால் உடனடியாக மருத்துவர் அல்லது மருத்துவமனையின் உதவியை அணுக வேண்டும். கோவிட் நோய் உள்ளவர்கள் மற்றும் தொற்றிலிருந்து மீண்டவர்கள் தங்கள் சர்க்கரை அளவை தினந்தோறும் கண்காணித்து கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது அவசியம். சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். வீட்டிலேயே ஆக்சிஜன் உபயோகிப்பவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட நீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஸ்டீராய்டு மருந்துகளை அதிகமாக உட்கொள்வதையும் மருத்துவரின் பரிந்துரைப்பில்லாமல் பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும்.